Hi, hello, this is Harshni in Harshni's Beauty Blog. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் டைப்ஸ் காசஸ் அண்ட் ஹோம் ரெமடிஸ் என்னென்ன விதமான டேண்ட்ரஃப் இருக்குது அதுக்கு எதனாலலாம் அது வருது அண்ட் வீட்டில் அதுக்கு என்னென்ன நம்ம ஹோம் ரெமடி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்குறோம். டேண்ட்ரஃப் வந்து நம்ம பொடுகு சோடு என்ன சொல்லிக்கலாம். ஸோ நவ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. எவ்வளவு ஹெல்தியான ஹேர் இருந்தாலும் டேண்ட்ரஃப் வந்துட்டு எல்லாருக்குமே லைஃப்பில் ஒன்ஸ் ஆகுது மினிமம் வந்துடும். இட் கேன் பி வெட் ஆர் ட்ரை டேண்ட்ரஃப், பட் ட்ரை டேண்ட்ரஃப்ன்றது எல்லாருக்கும் தெரியும், நமக்கு டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்ற விஷயம் தெரியும். வெள்ளையாக சொரிஞ்சாக வெள்ளை வெள்ளையாக வரும், ட்ரெஸ்லாம் கொட்டும், அப்படி ஸ்கேலியாக வந்தால் அது ட்ரை டேண்ட்ரஃப். அதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச காமனான ஒரு டேண்ட்ரஃப். அது இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் பார்ப்பீங்க, ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுவீங்க, ஆர் யூ டூ சம்திங். பட் அதுலேயும் வெட் டேண்ட்ரஃபும் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக உங்கள் தலை வேர்த்துச்சு அப்படின்னாலோ, இல்லைன்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி இமீடியட்டாக நெக்ஸ்ட் டே ஆர் த சேம் டே ஹேர் ஆயில் ஆயிலியாக இருந்துச்சுன்னா, க்ரீஸியாக இருந்துச்சுன்னா அதுதான் வெட் டேண்ட்ரஃப். அதுவும் ட்ரை டேண்ட்ரஃப் அளவுக்கே நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை தான். அது நமக்கு தலை வேர்க்கிற பிரச்சனை தானே, தலை என்ன தன்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டாம். தட் இஸ் ஆல்சோ டேண்ட்ரஃப். இட் கேன் பி கால் அது வெட் டேண்ட்ரஃப்னு சொல்லுவாங்க, ஆயிலி க்ரீஸி டேண்ட்ரஃப்னு சொல்லுவாங்க, அது எப்படி வேணால் சொல்லிக்கலாம். பட் தட் இஸ் ஆல்சோ டேண்ட்ரஃப். ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம இப்போ இன்னைக்கு ஹோம் ரெமடிஸ் பார்க்க போகிறோம். இது எதனாலலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இது எதனாலலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கின் இப்போ ஓவர் ட்ரையாக இருந்தால் டேண்ட்ரஃப் வரும். ட்ரை டேண்ட்ரஃப் பார்த்துருப்பீங்க, ஸ்கால்ப் ஓவராக ட்ரையாக இருந்துச்சுன்னா டேண்ட்ரஃப் வரும். ஓவராக ஆயிலியாக இருந்தாலும் டேண்ட்ரஃப் வரும். இது ரெண்டு இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு பொல்யூஷனால் டேண்ட்ரஃப் சான்சஸ் நிறையா இருக்குது. அதுக்கப்புறமா ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணாட்டி, ஹேர் கேர் பண்ணாட்டி அதனால டேண்ட்ரஃப் வரும். ரெகுலராக தலையை வாராட்டி ப்ரஷ் ஹேர் ப்ரஷ் ஒழுங்காக ஹேர் ப்ரஷ் பண்ணாட்டி வரும். நம்ம கையாலேயே தலை வாரிட்டு போகிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரெகுலராக தலை வாட்டியும் டேண்ட்ரஃப் வரும் உங்களுக்கு. ஸ்கேல்ப்பு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாட்டி தான் டேண்ட்ரஃப். இதுதான் சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்கேல்ப்பை ப்ராப்பராக கேர் பண்ணாட்டி டேண்ட்ரஃப் வரும். இதுதான். ஸோ பொல்யூஷன், ஹீட்டு, ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் தாண்டி நம்ம ரெகுலராக ஸ்கேல்ப்பு பார்த்துக்கிட்டோன்னு சொன்னால், நமக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் அதுக்குரிய மாதிரி, நமக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் அதுக்குரிய மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோன்னு டேண்ட்ரஃப் வராமல் பார்த்துக்க முடியும். நம்ம ஹேரோட ஸ்ட்ரக்சர், ஸ்கேல்ப்போட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஃபேஸ் மாதிரியே தான். அங்கேயும் நமக்கு சீபம் செக்ரேட் ஆகும். அந்த செக்ரேஷனில் ப்ராப்ளம் வந்தால், நம்ம அது ஏதாவது பிரேக் பண்ண மாதிரி இருந்தால் அதெல்லாம் தான் டேண்ட்ரஃப்க்குரிய காஸ். அது ஓவராக செக்ரேட் ஆனாலும் ப்ராப்ளம், அதுதான் உங்களுக்கு க்ரீஸி ஹேராக முடியுது, வெட் டேண்ட்ரஃப் வரும். சீபம் ஒழுங்காக செக்ரீட் ஆகட்டு தான் உங்களுக்கு டை டேண்ட்ரஃப் வரும். ஸோ நம்ம ஃபேஸுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு பார்ட்டுக்கும் கொடுத்து நம்ம கவனிச்சிக்கிட்டால் மட்டும்தான் இந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்க முடியும். இதுக்கு நம்ம டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்லாம் இல்லை. வென் இட் இப்போ டேண்ட்ரஃப்ன்ற விஷயமே பெருசாக ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், வென் இட் இஸ் சொரியாசிஸ் மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும், கண்டிப்பாக டாக்டர் தான் போய் பார்க்கணும். இது நம்ம டேண்ட்ரஃப் நம்ம ரெகுலராக நம்ம எல்லாருக்கும் பார்க்க டேண்ட்ரஃபாக இருக்கும்போது அது நம்ம வீட்லேயே கேர் பண்ணிக்கலாம். அது என்ன பண்ணிக்கலாம், எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். உங்களுக்கு நிறைய ஹேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், பாய்ஸ் ஹேர் ஜெல், ஹேர் ஸ்ப்ரே, அந்த மாதிரி கேர்ள்ஸ் சீரம், லீவன் கண்டிஷனரோ கண்டிஷனர், இந்த மாதிரி நிறைய ஹேர் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற பழக்கம் தான், கண்டிப்பாக ஹேரை ப்ராப்பராக வாஷ் பண்ணுங்கள். ஹேர் ப்ராடக்ட் எக்ஸஸ் மிச்சம் எதுவுமே தலையில் இல்லாத மாதிரி 100% க்ளீனாக வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா மீதி நீங்கள் ஒழுங்காக வாஷ் பண்ணாமல் விட்டீங்கன்னு சொன்னால் அதுவே டேண்ட்ரஃப் வர்றதுக்கு ஒரு முக்கியமான பெரிய ரீசனாக இருக்கும். உங்களுக்கு தலையில் நீங்கள் ஹேர் ப்ராடக்ட் ஏதாவது மிச்சம் தலையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டேண்ட்ரஃப் வரும், அதில் டவுட்டே வேணாம். ஸோ 100% க்ளீனாக ஹேர் வாஷ் பண்ணுறதுல கான்ஷியஸாக இருந்துக்கோங்க. முக்கியமாக கண்டிஷனர், நமக்கு கண்டிஷனர் யூஸ் பண்ணுற பழக்கம் இருந்துச்சுன்னா நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணுங்கள். கண்டிஷனர் ஸ்கேல்ப்பில் படியுமா இருந்தால் டேண்ட்ரஃப் வரும். கண்டிஷனர் நிறைய பேர் நினைப்பாங்க நிறைய கண்டிஷனர் போட்டால் ஹேர் நல்ல சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. இல்லை, நிறைய கண்டிஷனர் போடுறீங்கன்னு சொன்னால் அதை வாஷ் பண்ணுங்கள் கிளியராக. செமி வாஷ் இல்லை, கண்டிஷனர் எப்பயுமே செமி வாஷ் கிடையாது. நிறைய பேர் நினச்சிருக்காங்க கண்டிஷனர் போட்டு லைட்டாக வாஷ் பண்ணால் அந்த அந்த வளவெழுப்பு அப்படியே இருக்கும், ஹேர் ஷைனிங்காக தெரியும் அப்படின்னு. இல்லை, நீங்கள் கண்டிஷனர் எவ்வளோ தூரம் தலையில் வர்றீங்களோ அவ்வளோ தூரம் டேண்ட்ரஃப் ஹேர் ஃபால் கண்டிப்பாக வரும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹோம் ரெமடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான ஒரு டெக்னிக் தான். நிறைய இன்க்ரீடியன்ஸ் அப்போலாம் எதுவுமே தேவையில்லை. வெந்தயம், தயிர் இது ரெண்டு தான் மேஜராக தேவை. இது இல்லாமல் நம்ம வேணும்னா வேப்பில் ஆட் பண்ணிக்கலாம். அது எதுக்குன்னு சொன்னால், நம்ம டேண்ட்ரஃப் அதிகமாக இருந்து தலையை சொரிஞ்சு சொரிஞ்சு காயம் மாதிரி வந்துருந்துச்சுன்னா நீங்கள் வேப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை, காயம்லாம் இல்லைன்னு வேப்பில் நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். நம்ம கர்ட், தயிர், அப்புறமா வெந்தயம், ஃபெனுகிரிக் சீட்ஸ்,
அதுக்கப்புறமா வேப்பிலை நீம் மூணும் எடுத்துக்க போகிறோம். ஸோ வெந்தயம் தயிர் வேப்பிலை தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம நைட் முதல் நாளே வெந்தயம் எடுத்து 2 ஸ்பூன் வெந்தயம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. முக்கியமானது நிறைய தண்ணியில் ஊற வைக்காமல் அளவாக தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா அடுத்த நாள் அந்த தண்ணியோடு சேர்த்து அப்படியே அரைச்சிடலாம். நிறைய தண்ணி எடுத்திங்கன்னா எக்ஸஸ் தண்ணியெல்லாம் வெளியில் ஊற்ற வேண்டி வரும். அந்த அந்த தண்ணி அந்த வெந்தயத்தோட சத்து எல்லாமே தண்ணியிலே போயிடும். ஸோ தண்ணி வச்சிருக்க அளவாக தண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் அதிலே ஊற போட்டு அதே அரைக்கலாம். வெந்தயத்தை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதை வந்து நம்ம தயிரோடு சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இதுதான் நம்ம டேண்ட்ரஃபுக்கு செய்ய போகிற விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா தேவைன்னா வேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. நைட்டே வெந்தயம் ஊற வச்சு வச்சுருக்கேன், நான் கொண்டு வந்து காட்டுறேன். காட்டிட்டு அதுக்கப்புறமா அதை அரைச்சிட்டு ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ரெகுலராக வாஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போயிடும். ஒன்ஸ்லேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். உங்களுக்கு டேண்ட்ரஃப் வந்து இப்போ நான் போட போகிற அந்த பேஸ்ட்டை போட்டு 30 மினிட்ஸ் ஊற வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு உடனே ரிசல்ட் தெரியும். நீங்கள் திரும்ப டேண்ட்ரஃப் வரும்போது திரும்ப யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதை ரெகுலராக செஞ்சுட்டு வரும்போது டேண்ட்ரஃப் இல்லைன்னா தேவையில்லை. ரெகுலராக செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் நல்லாவே கம்மியாகும். 100% அப்படியே க்யூர் ஆகும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் இப்போ வெந்தயத்தை கொண்டு ஃபஸ்ட் காட்டேன், ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதையும் கொண்டு வந்து காட்டுறேன். நேற்றுவேஸ் இந்த மாதிரி நேற்று நைட்டே வெந்தயம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஊற வச்ச வெந்தயத்தை மிக்சியில் போட்டு நல்லா க்ரீமியாக அரைச்சி அதோட தயிர் மிக்ஸ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு 2-3 வேப்பிலை மட்டும் போட்டு நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி கொண்டு வரேன். ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டு என் கசனுக்கு தான் போட போகிறேன். அவன் தலையில் தான் கொஞ்சம் டேண்ட்ரஃப் கண்டுபிடிச்சிருக்கேன் நான். ஸோ அவன் தலையில் போட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன். உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு இமீடியட்டாக நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் வெந்தயம் ஊற வச்ச வெந்தயம் தயிர் வேப்பிலை இது மூணு போட்டு தான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இது கிட்டத்தட்ட தேங்காய் சட்னி மாதிரி இருக்கும். இது தேங்காய் சட்னி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை வந்து இப்போ நம்ம ஸ்கேல் ஃபுல்லாக ரேண்டஃப் இருக்கவங்களுக்கு ஸ்கேல் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் கசனை வர சொல்லியிருக்கேன், நான் உனக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். அவன் ரேண்டஃப் இருக்கிறதையும் காட்டுறேன். உனக்கு அப்ளை பண்ணி காட்டிட்டு நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டிவிட்டு அப்புறம் வாஷ் பண்ணிட்டு வந்து ஸ்கேல் பாருங்கள், நிறைய மணல் மணலாக தெரியும். பொடுகு இருக்கும் பாருங்கள், ஸ்கேலியாக இருக்கும் பாருங்கள். ஹேரோட டெக்ஸ்சர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி ட்ரையாக வெள்ளை வெள்ளையாக இருக்குது. ஸ்கேல்ப் நல்லா பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்கேலியாக இருக்கும். அங்கங்கே அந்த ஒயிட் பீசஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும். இவருக்கு இருக்குது ட்ரை ட்ரான்ஸ். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை ஸ்கேல் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். முக்கியமாக ஸ்கேல்ப்பில் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். சும்மா ஹேருக்கு மேலால் மட்டும் அப்ளை பண்ண வேண்டாம். நல்லா டீப்பாக ஃபுல் ஸ்கேல்ப்லேயும் அப்ளை பண்ணி தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஒரு இடம் மீதி இல்லாமல் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு தலையை வாரி விட்டுருங்க நல்லா. ஸோ எல்லா இடத்துலையும் அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணப்படும். இப்போ தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. ஹாஃப் அன் ஹவர் விட்டுட்டு வாஷ் பண்ணோம். அதில் அந்த பேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வெந்தயம் தயிர் வேப்பிலை இது மூணு தான் இருக்குது. நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் எந்தவித கெமிக்கலும் கிடையாது, ஹார்ஷான இன்க்ரீடியன்ஸும் எதுவுமே இல்லை. வேப்பிலை வெந்தயம் தயிர் மூணு அசிடிக் நேச்சரும் இல்லாத இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணுங்கள். அரைச்சி பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வளவளன்னு இருக்கும். அப்படியே கையெல்லாம் ஒரு மாதிரி வளவளப்பு தன்மையோடு இருக்கும். அதுதான் நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறீங்க. அப்ளை பண்ணிட்டு நல்லா விட்டுருங்க. ஹாஃப் அன் ஹவர் விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ண போகிறோம். வாஷ் பண்ணிவிட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அந்த பேஸ்ட் இப்போ நான் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் விட்டுருக்கேன் ஊறுறதுக்கு. ஊறினதுக்கப்புறமா நம்ம ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்கேல்ப் பாருங்கள், இப்போ வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ க்ளியராக இருக்குன்னு பாருங்கள். டேண்ட்ரஃப் இருந்ததுக்குண்டான அடையாளமே இல்லை. ஸ்கேல் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. ஹேரும் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா சில்கியாக இருக்கும். டஸ்ட்டோ அந்த ஸ்கேல்ப்போ அந்த ஸ்கேலி அந்த எதுவுமே இருக்காது. நல்லா க்ளீனாக இருக்கும். இது ஒன் வாஷ்லேயே உங்களுக்கு தெரிகிற டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு நிறைய இருக்குது, கொஞ்சமாக கம்மியாகலைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா திரும்பியும் செய்யுங்க. பட் ஒன் வாஷ்லேயே கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஹேரும் நல்லா ஹெல்தியாக இருக்கும். அவர் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்களா ஸ்கேல்ப் ஃபுல்லாக க்ளியராக இருக்கும். டேண்ட்ரஃப் இருந்த அடையாளமே இருக்காது. இது நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வாங்க. ஆக்சுவலாக இப்போ அவருக்கு செஞ்சாச்சு, வாஷ் பண்ணதுக்கப்புறம் இருந்து டேண்ட்ரஃப்லாம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. பட் இட்ஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ரைட். ஸோ திரும்பி வர பார்க்கும். திரும்பி வரும்போது அகெயின் நம்ம இதே பேக் ரெடி, இதை ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணி இதே மாதிரி ஹேர் வாஷ் பண்ணோன்னா கம்மியாயிரும். உங்களுக்கு வரும்போதுலாம் இது நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வருவீங்களா இருந்தால் உங்களோட டேண்ட்ரஃப் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும்.
ஸோ நீங்கள் மன்ஸ் இந்த இது இது யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பேக்கை ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த வெந்தயத்தில் இருக்க வளவளப்பு தன்மை, வேப்பிலையில் இருக்க அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கம்மியாயிரும். நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே ஈஸியாக கிடைக்கிற விஷயம் தானே. ஸோ நீங்கள் எப்போ வேணுமோ அப்போ ரெடி பண்ணிவிட்டு ஸ்கேப்பில் அப்ளை பண்ணி வாஷ் பண்ண பாருங்கள். பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் விசிபிளாக தெரிஞ்சிருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ன வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா முதல் வேலையாக கீழே போய் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ பேக் வித் அ வண்டர்ஃபுல் வீடியோ அகைன். பை ஃப்ரம் ஹஷ்னி.